18+ ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் முக்கால்வாசி 18+ போஸ்டர் தான் இருக்குது. நான் நிறைய நான் காமிக்க விரும்பல. ஸோ ஏன் நான் இதை ரெட்டாரிங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னாலே ஸோ முக்கியமாக சின்ன பசங்க தான் போவாங்க. சின்ன பசங்களே அப்பா அம்மா கூட சின்ன பசங்க போவாங்க. ஸோ அப்படி போகும்போது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா அம்மாக்கெலாம் அதை படித்து கேட்டாங்கன்னா அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் அவங்க அந்த இதுவாகக்கூடாது ரெட்டாரிங் நான் சொல்கிறேன். டெய்லி வந்து யாரும் 18+ போஸ்டர் ரெட்டாரிங்க. ஸோ இதோட ரெக்வஸ்ட் இது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வண்டிலாம் போகிறதுனால நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்கும், கொஞ்சம் பொறுத்து கேஸ். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு நிறைய டிராயிங்லாம் பண்ணி நிறைய தகவல்லாம் பண்ணி நிறைய விஷயம் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இன்னும் பெயிண்ட் அடிச்சு அதுல நிறைய வளர்ந்து தான் இருக்கு. முக்காவாசி எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ எப்படி இன்னும் ஒரு நாலு நாள் இல்ல மூணு நாள் முடிச்சிருவோம், ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறது தனியா வந்து வரணும் ஆளு. ஓகே கைஸ், இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் பண்ணாச்சு. இப்போ எல்லா போஸ்டுமே சொல்லி எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இன்னும் என்ன பாக்கி அப்படின்னா பெயிண்ட் அடிச்சு, ஸோ இதுல நிறைய டிராயிங்ஸ் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ முக்காவாசி இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல பேக்ல எல்லா சைட்லையுமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் கழுவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு, ஸோ அதுக்கப்புறம் வரைய வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க யாருமே இந்த இடத்துல தயவு செஞ்சு இந்த மாதிரி பேர் தான் எழுதாதீங்க. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாதிரிலாம் பேர் இருந்தாருங்க. நம்ம அது வந்து இந்த ஒரு கெத்து நினைச்சு பண்ணிட்டுருக்கோம். ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா நினைக்கிறேன், ஸோ அந்த மாதிரிதான் மத்தவங்க நினைப்பாங்க. தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த மாதிரி பேர் இருந்ததாமே பண்ணாதீங்க கைஸ். இது ரெக்வஸ்ட். அது இல்லாம தயவு செஞ்சு யாரும் 18+ போஸ்ட் விட்டாதீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ திரும்ப நம்ம எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு ஸோ நாளைக்கு வந்து பெயிண்டர்ஸு ஸோ மத்தவங்க சொல்றாங்க. The next day. இன்னைக்கு டே டூ. ஸோ இந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கு காலில் வந்து பார்த்தோம், இங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ எனக்கும் சிஎம்க்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, நேற்று நாங்கள் பண்ணும்போது யாருமே இந்த இடத்துல வந்து உட்காரவே இல்லை, யாருமே இந்த இடமும் ஒரு மதிக்கவே இல்லை. பட் நேற்று நாங்கள் இதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணோன்னே இன்னைக்கு ஃபுல்லாகவே காலேஜ் பசங்க உட்காந்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு நாங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒயிட் இன்னதான் ஒயிட் சுண்ணாம்பு சுண்ணாம்பு வாங்கிட்டு கொஞ்சம் பீத்தெல்லாம் போகாது, அந்த மாதிரி க்ளீனிங் சொன்னா சொல்லுவாங்க. ஸோ அது வாங்கி வந்துருக்கோம். இப்போ ஃபுல்லாகவே அடிக்க போகிறோம். என் கூட ரெண்டு பசங்க இருக்கானுங்க, அது போகும் நான் செய்வோம். ஸோ மற்ற நாங்கள் நாலு பேர் வயசு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து சுண்ணாம்பு கலந்துடலாம். பார்த்துக்கு வருமா
இப்ப நம்ம வந்து கண்டாச்சு மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிச்சு படிக்க வேண்டியதான். இப்ப அதுல ரெண்டு பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப நாலு செய்ய முடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். நிறைய இருக்கு, பேக்ல ஃப்ரண்ட்ல முன்னாடி அப்புறம் உள்ள பண்ணி முடிச்சாச்சு. வீடியோ இப்போ டே த்ரீ நம்ம பார்க்கலாம். The next day. நான் இன்ட்ரோ பண்ணி எடுக்கல, அதுக்காட்டி வந்து அந்த அண்ணா நாங்க பண்றது பார்த்து போன ஆள் கொஞ்சம் தந்தாரு. சோ நியூ மார்னிங். ஓகே, இன்னைக்கு வந்து டே த்ரீ. நம்ம வந்து நேத்து இந்த வெள்ளையெல்லாம் அடிச்சிருக்கோம். ஆக்சுவலா வந்து நாங்க குவாலிட்டியான வெள்ளை வாங்கிட்டு வந்தோம், ரேட் அதிகம். ஏன்னா தீர்த்துனா வரக்கூடாது, பெயிண்ட் மாதிரி வாங்கணும், பெயிண்ட் வாங்க ரேட் அதிகமாகனால இந்த வெள்ளை வாங்கணும். சோ நாங்க நினைச்ச மாதிரி தீர்த்துனா வரல. சோ இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இனி நாங்க அப்துல் கலாம் போட்டோ, அது மட்டும் இல்லாம ஏபிஜே அப்துல் கலாம் போட்டோ, காந்தியோட போட்டோ, ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு நிறைய டிராயிங் எல்லாம் பண்ணலான்ட்டு சோ இன்னைக்கு வந்துருக்கோம். இன்னையோட எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பாக்கலாம். சோ நவ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். Next day.
The next day. The next day. 1 week later. அப்துல் கலாமோட டைலாக்கான்னு இருக்கு. நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லிட்டு இந்த ஏழை எடுத்து போட்டு ஹெல்ப் பண்ணலாம் பட் ஆனால் மறத்த விட்டாங்க. இது வந்து ஒரு வந்து சேவ் ட்ரீ அப்படின்ற கான்செப்ட்ல இது வந்து வளர்ந்தது. அப்புறம் இந்த சைடு வந்து கடைக்காமி ரைட், இந்த சைடு வந்து இந்த இடம் பார்க்க நல்லா அப்படின்றதுக்காக நாங்களே மரத்தெல்லாம் வளர்ந்து லைக் பறவை பறவை மாதிரி பண்ணிடும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து காந்தி, இது வந்து அதே மாதிரி போட்டு கீழே சிம்பிள் சிவிட்டி இல்லாச்சு. அதே மாதிரி வந்து அப்புறம் ஒரு அண்ணா வந்து எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு நாங்கள் ட்ரெயின் அடிக்கும்போது. அப்புறம் பக்கத்தில் வந்து அங்கே ஒரு மீன் ரைஸ் ரைஸ் பண்ணாங்க. அந்த அக்கா கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க வரையாடுக்கு பென்சிலு ஏன் ஈவெண்ட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ண தண்ணிலேருந்து எல்லாமே அவங்களோட தான் அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அக்கா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன், அக்கா வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிருக்கேன் அந்த அக்காவுக்கு. ஸோ தேங்க்ஸ் இந்த வீடியோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே அவங்களும் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ
ஸோ எப்பயுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா வந்து அது நிறைய பேர் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இல்லை இந்தியா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் வந்து இது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆக்சுவலா அவங்க ஒன்றுமே தெரியாது, நம்ம அந்த ஃபீல்ட்ல இறங்கும்போது தான் தெரியும் அது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கஷ்டமான விஷயம் தான், லைக் நான் வந்து மணி ப்ராப்ளம் சொல்றேன். ஸோ நாங்கள் ரொம்ப யோசிச்சோம், எஸ் இது நம்ம பண்ணலாமா தேவையா அப்படின்னு யோசிச்சிருந்தோம். அப்போ ஒரு நாள் சிஎம் வந்து செய்வோம் அப்படி பண்ணிடலான்ட்டு நானும் சிஎம் மட்டுமே வந்துட்டோம், வேற யாரும் கொடுத்துருல. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி நீ பார்த்துருக்கீங்க ஸ்டார்டிங் எப்படி எப்படி இருக்குன்னு. ஸோ சுத்தம் பண்ணி நாங்கள் வந்து பட்ஜெட் எவ்வளோ சொல்ல, பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் நாங்கள் இதை மொத்தமாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான் கீப் ஸ்மைலிங் ஸ்டார்ட் அப் பை, சி யூ நெக்ஸ்ட் வீக். Come on.